சிவனை வழிபடுபவர்களுக்கு நாளை என்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே இந்த மாயை சூழ் உலகத்துல எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த காலத்துல வாழ்றவங்களை பார்த்தா நல்லா தெரியும், பக்தியில் சிறந்தவர்கள் தான், அர்ப்பணிப்பில் சிறந்தவர்கள் தான், நாம் செய்கின்ற சேவையில் சிறந்தவர்கள் தான். இருந்தாலும் எதிர்காலத்தை நம்மால் கணித்துவிட முடியாது. அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை என்று சிவனை போற்றி சிவனுக்கு சேவைகளை செய்து அவரிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான சிவபக்தியை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது இருக்கு. சிவனை வழிபடுபவர்களுக்கு நாளை என்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே இந்த மாயை சூழ் உலகத்துல எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இந்த காலத்துல வாழ்றவங்களை பார்த்தா நல்லா தெரியும், பக்தியில் சிறந்தவர்கள் தான், அர்ப்பணிப்பில் சிறந்தவர்கள் தான், நாம் செய்கின்ற சேவையில் சிறந்தவர்கள் தான். இருந்தாலும் எதிர்காலத்தை நம்மால் கணித்துவிட முடியாது. அதனால் வாழ்கின்ற இந்த நாள் உண்மை என்று சிவனை போற்றி சிவனுக்கு சேவைகளை செய்து அவரிடம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு யார் ஒருவர் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான சிவபக்தியை அனுபவிக்க முடியும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது இருக்கு.